ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா அறிவுடைமை. அறிவுடைமை அப்படின்றது வந்து சொல்லப்போனால் ரொம்ப சுலபமான ஒரு அதிகாரம்னு சொல்லலாம். இந்த அதிகாரம் படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய இந்த பசுமை நிறைந்த நினைவுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திருக்குறளை படிக்கும்போது நம்ம எப்போவுமே வந்து அதோடைய கருத்துக்களுடைய தேவைகளை புரிஞ்சு படிக்கணும். திருவள்ளுவர் எதுக்கு நம்ம இதை சொல்லியிருக்காருன்றது, ஸோ இதை நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. ஆனால் இந்த ஒரு அதிகாரம் படிக்கும்போது மட்டும் நிச்சயமாக பள்ளிக்கூடம் முடித்த அனைவருக்குமே சொல்கிற, நம்ம ஸ்கூல் டைமில் இதை எப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அந்த நினைவுகள்லாம் திரும்பியும் நமக்கு அது ரீகலெக்ட் ஆகும்போது நிஜமாக வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் நடந்திருக்குது அப்படின்னா நிச்சயமாக எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. அவ்வளோ ஒரு சுலபமான அதிகாரம், இந்த மாதிரி ஒரு அதிகாரம் நமக்கு எக்ஸாமில் கேட்கப்பட்டுச்சுன்னா ரொம்ப அப்படியே ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம எழுதலாம் இல்லைங்களா. எல்லா திருக்குறளுமே ஒரு பெஸ்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் என்னோடய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. இந்த ஒரு ஒவ்வொரு திருக்குறளும் பத்து பத்து வாட்டி திருப்பி திருப்பி சொல்ல வச்சு சொல்ல வச்சு எப்படியோ மண்டையில் ஏற்றிட்டாங்க. அதோட கருத்துக்களை நான் அப்போது உணர்ந்தேனா இல்லையான்றது எனக்கு தெரியல. இப்போ தான் நம்ம அதை கருத்தோடு படிக்கணும்னு படிக்கிறோம். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா சரி ஏதோ மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது தான் நமக்கு இருந்துச்சு. மனப்பாடம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம்ல, கருத்துக்களை புரிஞ்சிக்கணும். ஒரு நினைவுகளோடு நம்ம இதை தொடங்குவோம், வாருங்கள். அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண், இறுதி காலம் வரையும் காப்பாற்றும் கருவி அறிவு ஆகும். அதாவது ஒரு கருவி அப்படின்றாங்க, ஆயுதம்ன்றது சொல்லலை. ஆயுதம்னா அழிக்கும், கருவி தான் நம்மளை காப்பாற்றும், இறுதி காலம் வரைக்கும் நம்மளை காப்பாற்றும் அப்படின்றாங்க. பகைவருக்கும் உட்புகுந்து அழிக்க இயலாத கோட்டையும் அந்த அறிவு ஆகும். யாருன்னா நம்மளோட அறிவை அழிக்க முடியுமா பகைவர்கள்? நிச்சயமா இல்லை. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியி நன்றின்பால் உய்ப்பதறிவு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனத்தை அது சென்ற இடங்களிலேயே செல்ல விடாமல் தீமைகளிலிருந்து விலக்கி நன்மையில் மட்டுமே செல்ல விடுவது அறிவு ஆகும். அறிவுனா வெறும் புக்கிலேருந்து படிக்கிறது மட்டுமா இல்லை அப்படின்றது இதில் நல்லா அழகாக சொல்லியிருக்காரு. சென்ற இப்போ என்ன தான் நமக்கு படிச்சிருந்தாலும் ஒரு கட்டுப்பாடுன்னு இல்லாமல் இருக்கணும். இன்றைய காலத்தில் அது கொஞ்சம் ஒரு சகஜமாக போயிடுச்சு. எல்லாரையும் சொல்லலை, பார்க்குறதெல்லாம் நமக்கு வேணுன்றது நம்ம நினச்சிடறோம். பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களில் அதை நம்ம நினச்சோன்னா பரவாயில்ல, கெட்ட காரியங்களில் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கெட்ட காரியங்கள்னா நான் தவறான வழின்னு சொல்லலை, ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டுருக்கும். ஒரு சாப்பாடோ இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குதுன்னா அது பின்னாடி நம்ம மனசை அலைய விட்டு நம்ம அது பின்னாடி போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கட்டுப்பாடோடு இருக்கிறது தான் அறிவுன்னு சொல்கிறாங்க. சென்ற இடத்துலலாம் செலவிடாமல் பார்த்துக்கணும், செல்ல விடாமல் பார்த்துக்கணும். பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருளை பற்றியும் எவரெவரிடமிருந்து கேட்பதனாலும் அப்பொருளினது மெய்யான தன்மைகளை காண்பது தான் அறிவு. சூப்பரான குரல் இல்லைங்களா. நமக்கு அந்த திருக்குறளை படிக்கும்போது தெரிஞ்சிடும் இதோட அர்த்தம் நமக்கு படிக்க தேவையில்லைன்னு. அடுத்த திருக்குறளுக்கு போவோம். பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. அதே மாதிரி தான், கேட்பவருக்கு புரியும்படி எளிமையாக தான் விளக்கி சொல்லியும் பிறரின் பேச்சுக்களில் உள்ள நுண்மையான பொருளை காண்பதும் அறிவு ஆகும். அதாவது போன இதில் வந்து அவங்க பேசுறதுல அடுத்தவங்க பேசுறதுல இருக்கிற உண்மை தன்மையை அறியணும் இருக்குதான்ட்டு, இதில் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து எளிமையாக சொல்லணும். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றத வந்து எல்லா இடத்துலையும் காட்டுவாங்க, எந்த இடத்துல பேசணும்னு தெரியாது. அது போல் வந்து தமிழ் வந்து இந்திக்காரங்க கிட்டே பேச முடியுமா? இல்லை. ஸோ நம்ம கன்வே பண்ணுறது கம்யூனிகேஷனை பற்றி இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இல்லைங்களா. கேட்பவருக்கு புரியும்படி எளிமையாகத்தான் விளக்கி சொல்லியும், இதே தான் யூபிஎஸ்சிலையும் எளிமையான லாங்குவேஜில் அழகாக எழுதி புரிய வைங்க. பிறரின் பேச்சுக்களில் உள்ள நுண்மையான பொருளை காண்பதும் அறிவாகும். அடுத்தவங்க நம்ம கிட்ட வந்து தெளிவாக சொல்லாமல் ஒரு மாதிரி குதர்க்கமாக பேசுகிறாங்கன்னா அதில் இருக்கிறத நம்ம நுண்மையான இதுவாக அறிஞ்சிக்கணும் அப்படின்ற எவ்வளோ அழகாக அந்த காலத்திலே சொல்லியிருக்காருல, நிச்சயமாக புல்லரிக்குதுங்க. உலகம் தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு.
உயர்ந்தவர்களை தன்னுடையவர்களாக செய்து கொள்வதே அறிவு. அத்தொடர்பிலே முதலில் மகிழ்தலும் பின்னர் குவிதலும் இல்லாததும் அறிவு ஆகும். பார்த்தீங்களா, உயர்ந்தவர்களை, அதாவது அறிவுல உயர்ந்தவர்களை தங்களுக்கு உரிமையாக கொள்வது, அதாவது அவங்களுடைய சகவாசம் வேணும். அப்போ அந்த தொடர்புல முதலில் மகிழ்தலும் பின்னர் குவிதலும் இல்லாததும் அறிவு ஆகும். அடுத்த குரல் போவோம். உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவதறிவு. உயர்ந்தோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவ்வாறே அந்த உயர்ந்தவர்களோடு தானும் அங்கனமே வாழ்வதுதான் அறிவுடைமை ஆகும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த குரல். உடையார் ஆவதறிவார் அறிவிலார் அஃதறி கல்லாதவர். பின்னே வரப்போவதை முன்னாலேயே அறிபவர்களே தான் அறிவுடையவர்கள் என்றாங்க. அது எப்படி அடுத்து வரப்போறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுதான் அறிவு அப்படின்றார். அவ்வாறு அறிந்து நடப்பதற்கு கல்லாதவர்களே அறிவில்லாதவர் ஆவர். சரிங்களா? ஜாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்ச வேண்டியவைகளுக்கு அஞ்சாமல் நடப்பது அறிவில்லாத தன்மையாகும். பார்த்தீங்கன்னா பயப்படணும், மனசாட்சிக்கு பயப்படணும். எது இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி நடக்கும், ஆல் நம்ம பண்ணுறது அடுத்தவங்களுக்கு தீங்கு இழைக்கும், இந்த மாதிரி அஞ்சுவது இல்லாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அறிவுடைமையே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்றார். சரிங்களா? அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி விலகி நடப்பதே அறிவுடையவர் செயலாகும். சரிங்களா? அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய். பின்னர் வரப்போவதை முன்னதாகவே அறிந்து காக்கும் அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக ஒருவர் வருவதான ஒரு துன்பமும் இல்லை. முன்னாடியே வரப்போறதை கண்டுபிடிச்சு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துட்டோம்னா நமக்கு எதனா துன்பம் வருமா இல்லை வருமுன் காப்போம்ன்ற அந்த ஒரு விஷயத்தை இதில் நமக்கு சொல்ல வரார். எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடைய ரேணுமிலர். அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. அறிவுடையார்ன்றவங்களுக்கு எல்லா நன்மையுமே கிடச்சிரும், அறிவில்லாதவங்களுக்கு எதனை உடையவராக இருந்தாலும் நன்மை இல்லாதவர்களாக தான் இருப்பான். அவங்க கிட்ட எதுவுமே அவ்வளோ சீக்கிரமாக தங்கிடாது.